ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? முயல் வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஆமை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரெண்டு பேத்துக்கும் ஒரு பந்தயம். யார் வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த கம்பத்தை தொட்டுட்டு வராங்க அப்படின்னு. அப்போ முயல் வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு, பாதி தூரத்தில் திரும்பி பார்த்துச்சு. ஆமாம், கண்ணு கெட்டின தூரத்து வரைக்கும் தெரியவே இல்லை. சரி, அது மெல்ல தானே வரும், அதுக்குள்ளேயே ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கலாம், அது எங்கே ஃபாஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்னு அலட்சியப்படுத்தின மாதிரி மனசில் அலட்சியமாக நினச்சிட்டு, இது குட்டி தூக்கம்னு தன்னோட குட்டி தூக்கம்னு நினச்சிட்டு தூங்கிடுச்சு. பார்த்தா இது தூங்கியே போயிடுச்சு ரொம்ப நேரம். ஆனால் ஆமாம் வந்து மொள்ளமாக மொள்ளமாக நடந்து 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 அது ரீச்சிங் பாயிண்ட்டு, அந்த கம்பத்தை தொட்டுட்டு வந்துருச்சு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்கும், மலப்பா ஐயோ அத்தனை வேலை இருக்கே பண்ணணுமா ஓ அப்படின்னு தூங்கிடக்கூடாது. அந்த பாத்திரம், இப்போ பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பாத்திரம் முக்கியமானது. சாப்பாடுக்கு, காஃபிக்கு, டிஃபனுக்கு, டிஃபன்னா இட்லி பானைனா இட்லி பானை தட்டு அந்த குழித்தட்டு, சாப்பாட்டுக்குன்னா குக்கரு, உள்ளுக்குள்ளே ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு மூடி, பொரியலுக்கு ஒரு வடை சட்டி, இந்த மாதிரி ஒரு முக்கியமானதை மட்டும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அந்த வேலையெல்லாம் பண்ண 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 சைட் பை சைடு இன்னொரு அஞ்சு அஞ்சு அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சஞ்சு அஞ்சஞ்சாக முடிக்கலாம். பால் காய்ச்சறதுக்குள்ளே சிம்மில் வச்சுட்டு அஞ்சஞ்சாக முடிக்கலாம். டக்கு 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 டக்குன்னு கண்ணங்கேயும் இருக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு பத்து நிமிஷம்தான் நம்மளுது, அதுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அந்த பத்து நிமிஷம் மட்டும்தான் நம்ம பண்ணணும், மற்ற டைம் பண்ண வேண்டாம், ஹை ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு அந்த பத்து நிமிஷம் பர 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 வரன்னு கட்ட 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 கட்டன்னு வீடெல்லாம் கூட்டிட்டு பாலை காய்ச்சிட்டு காஃபியை போட்டுட்டு டிஃபனுக்கு ஒரு பக்கம் ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு ஒரு பக்கம் புளியை கரைச்சிட்டு ஒரு பக்கம் பருப்பு வச்சுட்டு இந்த மாதிரி பத்து நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹபாடி அடுத்த ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கலாம். அப்புறம் ஒரு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேலை பண்ணணும். இப்படின்னு பிரித்து பிரித்து பண்ணுறச்ச உங்களுக்கு எல்லா வேலையும் சுலபமாயிடும். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், பட்டன் அமுத்திடுங்க, லைக்கு ஷேரு அப்புறம் பெல் ஆல் இதெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.